நேர்களை இதுவரை இன்றைய ராசிபரனை கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சூரிய திசையை பற்றி கூற உள்ளேன் நவ கிரகங்கள்ல சூரியன் வந்து தந்தை கிரகம் தந்தை வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அரசு கிரகம் அரசாங்க வழி உதவிகளை கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் விளங்குகிறார் ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து லக்ன பாவத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு ஆகிய ஸ்தானங்கள்ல அமைய பெற்று ஒருத்தருக்கு சூரிய திசை நடந்தால் அந்த சூரிய திசை மிக மிக ஒரு சிறப்பான திசையாக இருக்கும் குறிப்பாக சூரிய திசை என்பது ஆறு வருடங்கள் நடக்கும் ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு பத்து பதினொன்னுல சூரியன் அமைய பெற்று நட்பு கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் ச சூரியன் அமைய பெற்றால் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சூரிய திசையில் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க பத்தாம் வீட்டில் இருக்காங்க பத்தாம் அதிபதி சேர்க்கை பெற்றிருக்காங்க இந்த மாதிரி நிலையில் சூரிய திசை நடந்தால் அந்த நேரத்தில் வந்து சூரிய திசை நடக்கிற சமயத்தில் ஒரு அரசு வழியில் அரசாங்க வழியில் தந்தை மூலமாக ஜாதகருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அடுத்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னால் மற்ற ஸ்தானங்கள்ல எங்க இருந்து தரிசனம் நடத்தினா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா கேந்திரத்துல இருந்தாலும் சரி திரிகோணத்துல இருந்தாலும் சரி ஒரு சில நல்ல பலனை தரும் அது போல ரெண்டு பதினொன்று இருந்தாலும் கூட ஒரு சில நல்ல பலனை தரும் எட்டாம் வீட்டுல சூரியன் இருந்து நெரிசல் நடக்கிறதோ பன்னெண்டாம் வீட்டுல சூரியன் இருந்து சூரிய தரிசன நடக்கிறதோ அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது பொதுவாக சூரியன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு சரியான வயது காலத்துல வந்தால் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு கௌரவமான நிலைகள் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தந்தை வழிய உறவுகள் மூலமாக ஒரு நல்ல சிறப்பான நிலைகள் அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளையும் உத்தரவுகளையும் பெறக்கூடிய ஒரு எல்லாம் உண்டாகும் பொதுவா மூணு ஆறு பத்து பதினொன்னு இருந்தா நல்ல சிறப்புன்னு சொன்னேன் சூரியன் வந்து குரு சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை சந்திரன் சேர்க்கை போன்ற கிரக சேர்க்கை செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் சூரியன் வீட்டில் குருவோட வீட்ல இருந்தாலும் சூரியன் தனது சொந்த வீட்டில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அது மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கூட சூரிய திசை ஓரளவுக்கு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் அமையக்கூடிய நிலையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்த சூரியனுடைய திசையுடைய பலனை தரும் பொதுவா என்றால் சூரியனுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடியது சனி ராகு கேது அதிலும் குறிப்பாக ராகு கேது சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்துல சூரியன் அமைவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கிரகண தோஷம்னு சொல்லுவோம் சூரியன் வந்து ராகு சேர்க்கை பெற்று சூரியன் கேது சேர்க்கை பெற்றோ இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி அமைப்பு கொண்டவருக்கு சூரிய திசை வந்தால் அது வந்து அப்பாவை பாதிக்கும் அப்பா வழி உறவினர் வகையில் சில தேவையில்லாத நிம்மதி குறைவை கொடுக்கும் உஜாத்தில் சூரியன் ராகுவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ராகுவுக்கு பின்னாடி இருந்தாலும் கேதுவுக்கு முன்னாடி இருந்தாலும் கேது வந்து செவ்வாவுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அதாவது கேது சூரியனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி சூரியன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சரி அந்த சூரிய திசை வந்து ஒரு நல்ல பலனை தருவதில் சில இடையூறுகள் ஏற்படுது பொதுவாக வந்து சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும் அந்த மாதிரி நபர்களுக்கும் சூரியன் வந்து கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மக மூலத்தில் அமைய சூரியன் வந்து ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் அமைந்தவங்களுக்கும் உங்களுக்கு சூரிய மகாதிச நடந்தால் அவங்களுக்கு அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில் தேவையில்லாத நிம்மதி உறவுகள் அப்பா வழி உறவினர் வகையில் தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் தேவையில்லாத சோதனைகளை கொடுக்கும் எந்த ஒரு ஜாதகருக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னால் கொஞ்சம் பலகீனமாக இருந்த ராகு கேது அல்லது சனி சேர்க்கை பெற்று இருந்தாலும் தனது நீச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் வந்து சூரியன் தன காலத்தில் அமைய பெற்றவங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சூரியரசு நடக்கின்ற பொழுது உங்களுக்கு தந்தை வழி உறவு வகையில தேவையில்லாத பகைகள் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் தேவையில்லாத சஞ்சலங்கள் எல்லாத்தையும் வந்து சூரிய மகாதிசை ஏற்படுத்தும் நடைமுறையில ஒரு கருத்து உண்டு சூரிய மகாதிசை நடந்தால் தந்தைக்கு சோதனையை கொடுக்கும் தந்தைக்கு கெடுதியை கொடுக்கும்ன்ற ஒரு கருத்தும் உண்டு சூரியன் வந்து பலகீனமாக இருந்து சூரியதிசை நடந்தால் சூரியன் வந்து ராகு கேது சேர்க்கை பெற்றோர் சனி சேர்க்கை பெற்றோர் இருந்து திசை நடந்தாலும் ஒரு எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்து சூரியதிசை நடந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத சங்கடங்களை அப்பா வழி ரிலேஷன் வகையில் அடைவாங்க சஞ்சலத்துக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகளுக்கு அப்புறம் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு ஜாதத்துல சூரியன் பலகீனமா இருந்து சூரியன் மகாது செலந்தா தந்தை வழி உறவினர் வகையில பகைகள் தந்தை வழி உறவினர் வகையில நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் சூரியன் சுபகிரக சேர்க்கப்பட்டால் நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் சொன்ன சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ராகு சேர்க்கை பெற்றோ சனி சேர்க்கை பெற்றோ கேது சேர்க்கை பெற்றோ இருந்தால் நல்ல பலனை தராது சூரியன் செய்யலன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு வந்து எட்டாம் வீட்டில் இருந்தாலோ பன்னெண்டுல இருந்தாலோ லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ நல்ல பலன் தருவதில் ஒரு சில இடையூறுகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் பொதுவாக சூரியன் வந்து ஜாதக ரீதியாக பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணில் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளாக கூட ஏற்படுத்தும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் அமையக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்ம தீர்மானிக்கணும் சூரியன் நல்ல இடத்துல தான் நல்ல பலனை தரும் சூரியன் பலகீனமான இடத்துலேருந்து இருந்து சூரியன் நடந்தாலே அப்பாவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு பொதுவான விதி உண்டு இன்றைய நாளில் இன்றைய ராசிபுரன் பற்றியும் சூரிய திசை பற்றியும் ஒரு சில தகவல்கள் சொன்னேன் மீண்டும் நாளை ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்